கோலி டாக் கோலிவுட் நியூஸ். சிங்கம் 3 எதிர்பார்க்கும் சூர்யா. சிங்கம் படத்துக்கு முன்னாடி சூர்யா சில ஆக்ஷன் படங்களில் நடிச்சிருந்தாலும் அந்த படங்கள் அவரை முழு ஆக்ஷன் ஹீரோவாக நிரூபிக்கல. ஆனால் ஹரியோட கைவண்ணத்தில் உருவான சிங்கம், சிங்கம் 2 படங்கள் தான் அவர் அதிரடியான ஆக்ஷன் ஹீரோவாக்குச்சு. அதனால அதை அடுத்து சாஃப்டான கதைகளில் சூர்யாவுக்கான ஆர்வம் குறைஞ்சி போச்சு. அதனால ரொமான்டிக் சென்டிமெண்ட் கதைகளோட சிலர் போனப்போ இதெல்லாம் படத்தில் அணில் கொறிக்கிறது மாதிரி அங்கங்கே இருந்தால் போதும், ஆனால் கதையோட களம் ஆக்ஷன் சம்மந்தப்பட்டதாக இருக்கணும்னு ஆக்ஷன் ஹீரோவாயிட்ட நான் இனி அதிலிருந்து விடுபட முடியாது, ரசிகர்கள் அதை ஏற்க மாட்டாங்கன்னு சொல்லிட்டாரு. அதனால தான் சிங்கம் 2 அப்புறம் கௌதம் மேனன் உள்பட சில டைரக்டர்களோட அதிருப்திக்கு அவர் ஆளாக வேண்டிய கட்டாயம் ஏற்பட்டுச்சு. இந்த நிலையில தான் லிங்குசாமி சொன்ன மும்பையை மயமா வச்சு ஸ்கிரிப்ட் சூர்யாவை வெகுவாக கவர்ந்துச்சு. சிங்கம் படத்துல சென்னை தாதா பிரகாஷ் ராஜை துரத்தி துரத்தி அடிச்சது மாதிரி இந்த படத்துலயும் மும்பை தாதாக்களை பிரிச்சு மேறாரா சூர்யா. ஆக இந்த படமும் தன்னை இன்னொரு வலுவான இடத்துக்கு கொண்டு போகும்னு எதிர்பார்க்கும் சூர்யா அடுத்து வெங்கட் பிரபு இயக்கும் மாஸ் படத்துல நடிக்கிறவர், அதுக்கப்புறம் மீண்டும் ஹரி இயக்கும் படத்துல அடுத்த ஆண்டுல நடிக்கிறாரு. அந்த படத்தோட கதையை இன்னமும் ஹரி சொல்லாத போதும் அது சிங்கம் 3 இருக்கலான்னு எதிர்பார்க்கிறாராம் சூர்யா.